எங்களை பார்வத்தின் மரபு தான் நிறையா 15 11 12 18 19 வருஷம் முடியாக கத்ரா இயேசு கிறிஸ்தாமி அப்படியாக சொல்லுகிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்க முடியும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியும், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறது முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த வாக்குத்தத்தை வசந்தக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களோட வரலோத்தின் பரமபிதாவே, இந்த திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்கும்படியாக அவருடைய சந்தோஷத்தை எங்களுக்குள் வைத்து தகப்பன ராஜரே, இது கிருபை பாராட்டினீரே நன்றி செலுத்துகிறோம். எங்களோட துக்கங்கள், எங்களோட கண்ணீர்கள், எங்களோட அழுகை தகப்பன ராஜனே, அனைத்தையும் கர்த்த தாமே தகப்பன ராஜனே, சிலுவையிலே தகப்பன ராஜனே, அதை தாமே தாம் எடுத்துக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்தாரே அப்பா. எங்களுடைய கண்ணீரை தம்முடைய இரத்தத்தாலே துடைத்தார் என்று காணுகிறோம் கர்த்தாவே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகப்பன ராஜனை போதாதப்பா. தாவீது சொன்னது போல கர்த்த தாமே தகப்பன செய்ததெல்லாம் எடுத்துரைக்க 1000 நாவுகள் போதாது என்று சொன்னது போல கர்த்த தாமே எவ்வளவுதான் தகப்பன நன்றி சொன்னாலும் போதாது. கர்த்த தாமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு செய்கிற நன்மைகள் அனைத்தும் கொடானக்கூடியப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் தகப்பனை பிற இடத்தில் அன்பாக இருக்கத்தக்கதாக, உண்மையான அன்பாக இருக்கத்தக்கதாக, சுயநலம் இல்லாத அன்பாக இருக்கத்தக்கதாக, அந்த அன்பின் இருதயத்தை எங்கள் தந்து விடுவீராக, அந்த அன்பை இருதயத்தில் ஊற்றி விடுவீராக கர்த்தாவே. கர்த்த தாமே தகப்பன உலகத்தின் காரியங்கள் எங்களிடத்தில் இல்லாதபடி கர்த்த தாமே உண்மை போல் எங்களை வைத்து கொள்ள வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் தகப்பனை பாவ சந்தோஷத்தில் திளைத்திருந்த வேலையிலே கர்த்த தாமே ரத்தத்தை சிந்தி எங்களை நீ மீட்டி கொண்டீரல்லவா நன்றி சொல்லுறதுக்கு. அந்த உலகத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டீர் என்று காணுகிறோம் கர்த்த தாமே தகப்பன ராஜனே. உமது அன்பை முதலாவது எங்களுக்கு கொடுத்து கர்த்த தாமே உமது அன்பு எப்படி இருக்கும் என்று தகப்பன ராஜனே சோத்திரம் கர்த்தாவே அறிந்து கொள்ள முடியாத செய்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தா நாங்கள் குடும்பத்தாரும் தகப்பனை எப்பொழுது அன்பாக இருக்கத்தக்கதாக உமது கற்பனைகள்படி நாங்கள் வாழத்தக்கதாக தேவரின் உதவி சொல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்துவிட்ட கிருபைகளுக்காக நன்றி இயேசு கிறிஸ்து.